नास्तिकल्पितकल्पोऽयं प्रत्यक्तिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை நீங்கள் அமுச்சுவிட்டல் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மெயினாக பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜாதக பலன்கள் பார்ப்பேன். எங்கிட்ட பார்க்குறவங்களுக்கு நான் அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறேன். ஜாதக பலன்கள் பார்ப்பதற்காக நீங்கள் அதை தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதன்பின் முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அக்டோபர் 2 முதல் 8 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். 4 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு குழந்தைகளை வந்து படிக்க வைக்கக்கூடாது. அதனால் புக்கு புஸ்தகம்லாம் எடுத்து வச்சு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லி சரஸ்வதிக்கு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயுத பூஜை பண்ணுறது. ஆயுத பூஜை பண்ணுறதுன்னா யாரெல்லாம் மெக்கானிக்கலாக இருக்காங்களோ, இரும்பு சம்மந்தப்பட்ட பற்ற வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து கண்டிப்பாக, உங்கள் சாஃப்ட்வேருக்கு, உங்கள் கம்ப்யூட்டருக்கு, நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி, ஆயுதம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆயுதங்களும் எடுத்துக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அதை சார்ந்த ஒரு இதுக்கு கண்டிப்பாக பூஜை போட்டே ஆகணும். அப்புறம் தான தர்மங்கள் பண்ணுறது, அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் சொல்லலாம். அக்டோபர் 5 விஜயதசமி. விஜயதசமி திதி அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணலாம். முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. குழந்தைகளை ஃபஸ்ட்டு அக்ஷராபியாசம் பண்ணுறது, அன்னப்பிரசன்னம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். குழந்தையில ஸ்கூலுக்கு கொண்டு போய் முதல் நாள் விடுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எந்த ஒரு விஷயமான ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நாள், சக்ஸஸ் கேரண்டி. அது பேர் தான் விஜய தசமின்னு சொல்லுவோம். தசமிங்கிறது 10, விஜயம் அப்படிங்கிறது வெற்றி. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு ராசி லக்னங்களுக்கான வார பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேர், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த வாரம் ஏற்படும். மூத்த சகோதரன் சகோதரிகள், சகோதரர்கள் மூலியமாக, பெரிய மனுஷங்கள் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றத்தினால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். ஆனால் இடமாற்றம் பிடிக்காது, ஏன்னா சனி வக்கரமடைந்து சந்திரனுடைய சேர்க்கை 3 ஏற்படப்படுது. கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், டிராவல் ரீதியாக கன்ஃபியூஷன், மூக்குத்தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதரர்கள் உடல்நிலைகளில் பாதிப்பு, மாமனாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பண பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், பழைய பாக்கிகள், பழைய பிஸ்னஸ் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமாக தொழில் பண்ணுறீங்களோ, வர்த்தகம் பண்ணுறீங்களோ கவனமாக இருக்கணும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் பேசிக்கலாக பெண்களுக்கு, ஆண்களுக்கு இரு பாலருக்குமே இருக்கப்படுது. ஸோ சந்தோஷம் பார்க்கும் பொழுது 60%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது ஒரு 70% இருக்கிறது. மெயினாக பார்த்துக்க வேண்டியது அனுஷ நட்சத்திரக்காரங்க, கேட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வக்கரமடைந்த சனியோட சந்திரன் தொடர்பு வரும்போது சில விஷயங்கள் வந்து தப்பான முடிவுகள் எடுக்க தோணும். கரெக்டான டைமுக்கு தப்பான டெசிஷன் எடுக்கக்கூடாது. யூ ஹவ் டு ரியலி கேர்ஃபுல் அபவுட் இட். இதை மட்டும் பார்த்துட்டா போதும். மெயினாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் பைரவர் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி ஏற்றும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.